அந்த மாதிரி நீங்க முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்குன்னு வேணாம் இம்மு போட்டுக்கிறங்க முஸ்லிம்களுக்கும் இட ஒதுக்கீடு கொடுங்க ஒடுக்கப்பட்டிருந்தா கொடுங்கன்னு சொல்ற தயார் ஒடுக்கப்பட்டிருந்தா கொடுக்க சொன்னதுக்கு தயார் நான் இந்த இதுலயே சொல்றேன் நான் தயார் ஆனா நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க உதவித்தொகையும் உதவித்தொகையும் இடஒதுக்கீடும் ஒன்று கிடையாது நீங்க சொன்னீங்க அதனால அது பாலிசி டிசிஷன் அதனால உதவித்தொகையை வேணும் நீங்களும் சொல்வீங்க அதே நீங்க இந்துக்களுக்கு பின்தங்க இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு நீங்க அதாவது இந்த இடத்துல சொல்லீங்க அந்த கருத்தை மட்டும் எடுத்து விடுங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்றால் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் ஆதரவு தரமாட்டார்கள் என்ற கருத்தை மட்டும் எடுத்து விடுங்கள் நான் என்ன சொல்றேன் அந்த கருத்தை எடுத்து விடுங்கள் ஏனென்றால் அதில் பல வழிமுறைகளை நீங்க சொல்ற நீங்க நீங்களே சொன்னீங்க திமுக காரங்க இருக்காங்க காங்கிரஸ் காரங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அப்ப அதில் குடிக்கும் உங்களுக்கு ஆதரவு உண்மையான ஆதரவு கிடையாது ஒரு சகோதரி நேரா சொன்னாங்க ஒரு சகோதரி சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் சொல்லிடுறாங்க காங்கிரஸ் அப்படி சொல்லவில்லை உங்கள் கூட வருபவர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதும் எனது வாதம் நாங்க நேரடியாக உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது அதனால அரசியலமைப்பு சட்டத்தில் இஸ்லாம் கிறிஸ்துவர் இந்து எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது ஐந்து ஆண்டுகள் அப்படித்தான் நாங்கள் ஆட்சி செய்தோம் என்று முடிவெட்டும் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடஒதுக்கீடு மையை பத்தி இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அதாவது முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கேட்பதற்காக நாங்கள் போராடுவது மத அடிப்படையில் இல்லை மத அடிப்படையிலும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படவும் இல்லை கொடுத்த இடங்கள்ல முஸ்லீம்களில் பிற்பட்டோர் என்று சொல்லிதான் கொடுத்திருக்கிறாங்க முஸ்லீம்களுக்குன்னு கொடுக்கல எப்படி இந்துக்களில் பிற்பட்டோர் என்கிற முறையில சில ஜாதிகளுக்கு கொடுக்கிறார்களோ அதே மாதிரிதான் தமிழகத்தில் உள்ள 3% கூட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாசகம் கிடையாது முஸ்லீம்களில் பிற்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க அப்ப முஸ்லீம்ல இந்துல பிற்பட்டவர்கள் கொடுக்கலாம் என்று இருந்தால் முஸ்லீம்கள்ல பிற்பட்டவர்கள் வந்து கரை நியாயம் தானே அதுல மறுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இது வாக்கு வாக்கு வங்கி அரசியலும் கிடையாது கீழே கிடக்கிற ஒரு சமுதாயத்தை தூக்கி விடுவதற்காக வேண்டி அப்படி ஒன்னு தேவை என்று இருக்கிற வரைக்கும் அந்த எல்லா சமுதாயமும் சமமாக முன்னேறுகிற வரைக்கும் அது கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது 100 வருஷம் ஆகலாம் அடுத்த வருஷமே எல்லாம் போதுமான சமம் ஆகிட்டாங்கன்னா வேண்டியது இல்ல அனைத்துக்கும் எடுத்துடலாம் அதை தூக்கி விடுறேன்னு வைத்துக் கொண்டோமையானால் இந்து சமுதாயத்தில் பின்தங்கியவர்களை தூக்கி விடுற மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் பின்தங்கன அவ்வளவு ஆதாரம் காட்டுறாரு ரெண்டு கமிஷனர்களும் ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இது கொடுப்பது வந்து எல்லாரும் வரவேற்கணும் பிஜேபி உள்பட அனைவரும் முஸ்லீம்களுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு கொடுங்க எல்லா முஸ்லீம் கொடுக்க வேணாம் முஸ்லீம்களில் பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் பிஜேபி காரங்களும் சொல்லிவிட்டார்களே ஆனால் காங்கிரசுக்கு வேறு வழியே இல்லை அரசியல்வாதி